வணக்கம் அன்பு நேயர்களே, உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கீங்க. பேசுறது உங்கள் ஜோதிடர். மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துலாம் பண்ணி கொடுத்துருங்க, அப்படி பெல் ஐக்கன் அமைச்சு கொடுத்துருங்க. நிகழ்ச்சி முடிஞ்சு பேசுவோம், தாராளமாக பேசலாம். 94 431 65 504 நம்பரில் பேசலாம், ஜோதிடர் ஆலோசனை எடுத்துக்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் வந்து தினசரி ராசிபலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நடநாள் 7/6/2021. இன்றைக்கு கீழ் நோக்குநாள் ஜூன் மாதம் திங்கள் கிழமை, ஸ்ரீ பிளவ வருடம், வைகாசி மாதம் 24ஆம் தேதி, பிரதோஷம். சிதியும் கூடி நாளாக இருக்கிறது. பர நட்சத்திரம் துவாதசி, திருப்போரூர் ஸ்ரீ முருகப்பெருமான் அபிஷேகம். இன்றைக்கு அகோபில மடம் 39வது பட்டம் ஸ்ரீ அழகிய சிங்கர் திரு நட்சத்திர வைபவம். திங்கட்கிழமை நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 5:15 முதல் 6 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை. திங்கட்கிழமை ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமி யாருக்குன்னா சித்திரை நட்சத்திரங்களுக்கு. ராசி கட்டம் பார்க்கலாமா? ரிஷபத்திலே சூரியன் புதன் ராகு, மிதனத்திலே சுக்கர பகவான், கடகத்திலே செவ்வாய் பகவான், விருச்சிகத்திலே கேது பகவான், மகரத்திலே சனீஸ்வர பகவான், கும்பத்திலே வியாழ பகவான். ராசி பலன் பார்க்கலாமா? ஆண்பான மேஷம் ராசினிகளே, மன நிறைவு கூடும், மன மகிழ்ச்சி கூடும். புதிய சந்திப்புகள் தொலைபேசி மூலமாக கிடைக்க காத்திருக்கிறது. பழைய நண்பர்கள் தொடர்பும் கிடைக்க காத்திருக்கிறது. பல காரியங்களை சாதிக்க துடிப்பீர்கள், சாதிக்கவும் செய்வீர்கள், அப்படித்தான் சொல்ல வேண்டும். நல்ல முன்னேற்றமான என்றே சொல்லலாம். வருமான இயக்கங்கள் சீராக இருக்கும். உடல் நலத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இருக்கிறது. ஆண்பான ரிஷபராசினிகளே, நட்பு பலப்படும், புலப்படும், காரிய வெற்றிகை கூடும். இழந்த நட்பை மீண்டும் பெறுவீர்கள். புதிய நட்பால் புன்னகை போக்கலாம். உற்றார் உறவினர் சுற்றத்தார் வகையிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது, தீர காத்திருக்கிறது. உடல் நலம் சீராகும், வரவேண்டிய பாக்கில் வசூலாகும். இயல் இசை நாடகத்துறையினருக்கு மதிப்பு மரியாதையும் கூடும். புதிய விருதுகளும் கிடைக்க காத்திருக்கிறது. மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான மிதுனம் ராசினிகளே, சுகமான சூழல் ஏற்படும், சுப செய்திகள் வந்து கொண்டிருக்கும், சுபகாரி முயற்சிகள் கைகூடும். இழந்த பொருட்களை மீண்டும் பெறலாம். காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் அற்புதமாக அமைய காத்திருக்கிறது. இருந்தாலும் விழிப்போடு செயல்பட வேண்டும். சிறு தானியம், நவ தானியம், அரிசி, எண்ணெய் பருப்பு வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் கூடுதல் விழிப்போடு செயல்பட வேண்டும். தங்கம் வெள்ளி வியாபாரிகள் கவனத்தோடு இருக்க வேண்டும். நகை அடகுடிப்பு நல்ல முன்னேற்றம் காணலாம். வருமானப்புகள் சீராகும், சிறப்பான முன்னேற்றம் காணலாம். ஆண்பான கடகம் ராசினிகளே, ஆதாயம் கூடும், பொருள் வரவு கூடும். பலகாரியங்களை சிறப்பாக செய்வீர்கள், முன்னேற்றம் காணலாம். போக்குவரத்திலே கவனம் தேவை. வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மதிப்பு மரியாதையும் கூடும். இழந்த பதவிகளை மீண்டும் பெறலாம். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. காதல் வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஆண்பான சிம்மம் ராசினிகளே, காரிய தாமதம் ஆவது போல் தோன்றினாலும் ஜெயித்து காட்டுவீர்கள். காரிய வெற்றி கைகூடும். ஒரு சிலருக்கு வேண்டுமானால் காலையில் கவலை, மாலையில் முயற்சி நின்று மாறி மாறி அமையலாம். சிறு தொழில் செய்வோர் குறுந்தொழில் செய்வோர் முன்னேற்றம் காணலாம். உங்கள் உற்பத்தி பொருளுக்கு சந்தையிலே மதிப்பும் மரியாதையும் முன்பதிவும் கிடைக்க காத்திருக்கிறது, முன்னேற்றம் கிடைக்க காத்திருக்கிறது. இருந்தாலும் பொருட்களின் தரத்தை இன்னும் கூட்ட பாருங்கள். ஆண்பான கன்னிராசினிகளே, விருப்பங்கள் நிறைவேறும், காரிய வெற்றி கைகூடும். சிறு தொழில் செய்வோர் குறுந்தொழில் செய்வோர் நல்ல முன்னேற்றம் காணலாம். வருமான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கவும், வாகன பராமரிப்பிலும் கவனம், போக்குவரத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வகையிலே உதவிகள் தாமதமாகலாம். வழக்குகள் சாதகமாகும். சகோதர உறவுகள் சீராகும். ஆண்பான துலாராசினிகளே, காரிய தடங்கள் வருவது போல் தோன்றினாலும் சமாளித்து விடுவீர்கள். எந்த காரியத்தையும் சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். குலதெய்வ வழிபாடு சிறப்பாக அமையும். ஆன்மீக சிந்தனை கூடும்.
ஆன்மீக நாட்டம் கூடும். காவல் இராணுவத்துறையினர் புதிய பதவிகளை பெறலாம், பட்டங்களை பெறலாம். இயலிசை நாடகத்துறையின் விழிப்போடு செயல்பட வேண்டும். கதை கவிதை கற்று எழுதுவோர் கவனமாக இருக்க வேண்டும். இயலிசை நாடகத்துறையினர் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். விழிப்போடு செயல்பட்டால் தப்பித்துக் கொள்ளலாம். பிரச்சனைகள் வளர்க்க பார்க்காதீர்கள், தீர்க்க பாருங்கள். அன்பான விருச்சிக ராசினிகளே, எல்லாவற்றிலும் தேர்ச்சி பெறலாம். ஆனால் மன குழப்பங்கள் மட்டும் இருந்து கொண்டிருக்கும். மன அமைதிக்காக தேடி சென்று கொண்டிருப்பீர்கள். சிறு தானியம் நவத்தானியம் அரிசி எண்ணெய் பருப்பு வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். காய்கறி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். சிறு தொழில் செய்வோர் குறுந்தொழில் செய்வோர் சிறப்பான வாய்ப்புகளை பெறலாம். செல்ல பிராணியும் கவனமாக பழகவும் கவனமாக பராமரிக்கவும், தொற்று ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளவும். காதல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். அரசியல் வாய்ப்புகளும் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. தங்கம் விலை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம். ஆன்பான தனுசு ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறப்பு நாளாக இருக்கிறது. ஒரு சில காரியங்கள் தாமதமாகலாம். மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள். எல்லாம் நன்மைக்கு நினைத்து செயல்பட்டு வாருங்கள். உங்களுக்கு வர வேண்டியது வந்தே தீரும். எல்லா வகையிலும் சிறப்பாக செயல்படலாம். காரிய வெற்றி கைகூடும். எதையும் பழைய சிந்தனைகளை போட்டு கொண்டிருக்க வேண்டாம். புதிய காரியம் சிறப்பாக செய்யுங்கள். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால வாய்ப்புகள் சுமாராகத்தான் இருக்கும். ஜோதிடம் மருத்துவ அற்பு வழியிலே கவனம் தேவை. ஆண்பான மகர ராசினிகளே, நன்மைகள் பலப்படும், புலப்படும். காரிய வெற்றி கைகூடும். ஆன்மீக சிந்தனை கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும். ஆன்மீக திருப்பணிகளை சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள். குலதெய்வ வழிபாடு செய்து வரலாம். வண்டி வாகனங்களே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வாகன பராமரிப்பு செயல் கூடத்தான் செய்யும். வாகன சட்டங்களுக்கு மதித்து நடந்து கொள்ளவும். உடல்நலம் சீராக மனக்குழப்பங்கள் குறைய காத்திருக்கிறது. ஆண்பான கும்பராசினிகளே, மகிழ்ச்சி கூடும், சந்தோஷம் கூடும், பெருமைகளும் கூட காத்திருக்கிறது. இருந்தாலும் தற்புகழ்ச்சி வேண்டாம், தற்பெருமை வேண்டாம். அலுவலக பிரச்சனைகள் சுமமாக அமைய காத்திருக்கிறது. பிள்ளைகள் வழியிலே நிம்மதியை பெருமூச்சு விடலாம். வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும். நிலுவைகள் வசூலாகும். வழக்குகள் சாதகமாகும். வங்கி சம்பந்தப்பட்ட வகைகளே கொடுக்கல் வாங்கலிலே கூடுதல் கவனம் தேவை. ஏடிஎம் வகையிலே காசோலை வகையிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆன்பான மீனம் ராசினிகளே, பக்தி மார்க்கத்திலே திளைப்பீர்கள். சிறந்த வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கும். உடல்நலம் சீராகும். மனக்குழப்பங்கள் குறையும். தங்கம் வெள்ளி வியாபாரிகள் விழிப்போடு செயல்பட வேண்டும். வைரம் பிளாட்டம் வியாபாரிகள் முன்னேற்றம் காணலாம். நகை அடகுபிடிப்போர் சிக்கல் வராமல் பார்த்துக் கொள்ளவும். போக்குவரத்திலே கவனம் தேவை. வெளியூர் பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. அன்பானவை உங்களுக்கான சிறப்பான ஜோதிடராசினு கேட்டிங்கன்னா, பொதுவாக பெயர்களிலே கடைசி எழுத்து புள்ளி வைத்து முடியக்கூடாதாம். மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை உணர்ந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் அடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.